அட்டாலி அருகே தண்டவாளத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து முன்கூட்டியே ரயில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அசம்பாவிதங்களின்றி உயிர் தப்பியிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், விரிவான தகவல் பதிவு செய்யுங்க. வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த கல்லாறுல இருந்து குன்னூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த மலை ரயில் பாதையில வந்து எப்பவுமே ரயில்வே ஊழியர்கள் வந்து ரயில் போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைக்காக அவங்க வந்து ரயில் பாதையில வந்து நடந்தே சென்று ஏதாவது பாறைகளோ மண்ணோ ஏதாவது செறிஞ்சிருக்குதா இல்ல பாதை ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு பாக்குறது வந்து வழக்கமான ஒரு செயல் தான். இன்னைக்கு காலையிலயும் அதே மாதிரிதான் வந்து ஊழியர்கள் வந்து ரயில் பாதையில காலையில நேரத்துல போயிருக்கிறாங்க. போய் பார்க்கும்போது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேட்டுப்பாளையத்துல இருந்து இன்னைக்கு காலையில 7:10 மலை ரயில் வந்து புறப்படுது. கல்லாறுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மலை ரயில் வந்து அங்கிருந்து புறப்பட்டு அடர்லியை நோக்கி போயிட்டு இருக்கும்போதுதான் அந்த ரயில் போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த பாறைகள் வந்து அங்க சரிஞ்சு விழுந்திருக்கிறது. இத இந்த சரிந்து விழுந்த பாறைகளை வந்து ரயில்ல போகக்கூடிய அந்த பிரேக்ஸ்மேன் சொல்லுவாங்க, அந்த ரயில்ல வந்து முன்னாடி ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பிரேக்ஸ்மேன் இருப்பாரு, அவரு தான் இதை வந்து முதல்ல பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த இடத்துல ரயிலை நிறுத்திடுறாரு. அதனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தற்போது வந்து கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்துல வந்து மழை பெய்யறதுனாலதான் இந்த பாதிப்பு வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால வந்து பயணிகள் ரயில் வந்து இன்னைக்கு மீண்டும் மேட்டுப்பாளையத்துக்கு திரும்பி வரப்பட்டு பயணிகள் அனைவருக்குமே வந்து டிக்கெட்டுக்குரிய பணத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு ரயில்வே நிர்வாகம் வந்து முடிவு பண்ணியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.